ஹாய், நான் சாருகேசி அருண்ராஜ். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற நியூக்ளியர் ஃபேமிலி ஜென்ரேஷனில் தம்பதிகளுக்கு வந்து குழந்தை பிறந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபுட் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும், தாய்ப்பால் கூட எப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து எப்போ நம்ம திட உணவுகளை சேர்த்து கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறதுக்கு யாருமே இல்லைங்க. ஸோ வந்து அதுக்கான வீடியோ பதிவு தாங்க இது. ஸோ குழந்தை பிறந்ததுலேருந்து முதல் 12 மாதங்களுக்கு அவங்களுக்கு எப்படி வந்து உணவு கொடுக்கணும் அப்படின்றத பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 4 மந்த்ஸ் வந்து நம்ம தாய்ப்பால் தாங்க கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மந்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணணும். ஏன்னா தாய்ப்பால் மட்டுமே தான் அவங்களுக்கு வந்து உணவாக இருக்க போகுது. செகண்ட் மந்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாய்ப்பால் தான் கொடுக்க போகிறீங்க. பட் ஆனால் ஒரு நாளைக்கு 7 to 8 முறை நீங்கள் ஃபீட் பண்ணீங்க அப்படின்னாவே அது போதுமானது. தேர்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது தேர்ட் மந்த் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஃபோர்த் மந்த்தும் நீங்கள் தாய்ப்பால் கொடுக்க போகிறீங்க, கூடவே சேர்த்து வந்து ஜூஸ் கொடுக்கலாம். அதாவது ஆரஞ்சு ஜூஸ் தான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறது அட்வைசபிள். ஸோ வந்து ஆரஞ்சு ஜூஸ் வந்து உங்கள் டாக்டரோட கன்சல்டேஷனோட நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு. வீட்டில் தயாரிச்சதாக இருக்கணும், எதுவுமே வெளியில் வாங்கின பொருட்கள் கிடையாது. முதல் 12 மாதங்களுக்குமே வந்து வெளியில் வாங்கின எதுவுமே நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறது தாங்க நல்லது. ஸோ 5th மந்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திட உணவுகளாக இருக்கிற அந்த வாழைப்பழம், அப்புறம் வந்து ஆப்பிள், இல்லைன்னா வந்து கிழங்கு வகைகளை வேக வச்சு மசிச்சு இந்த மாதிரி நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த மந்தும் நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாமல் செஞ்சிடாதீங்க. 6th மந்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, திட உணவுகளை வந்து அரைச்சி நீங்கள் வந்து கொடுக்கலாம். எல்லா வகையான திட உணவுகளுமே வந்து அரைச்சி மசிச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சில உணவுகள் வந்து அவங்களுக்கு ஒத்துக்காமல் இருக்குது, இல்லைன்னா வந்து அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. 7th மந்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சாதம், தயிர், அப்புறம் மசிச்ச காய்கறிகள் இதெல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிக்கலாங்க. எதுவுமே டாக்டரோட கன்சல்டேஷனோட தான். 8th மந்த்லேருந்து 9th மந்த் வரைக்கும் வந்துட்டு எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். 7th மந்தில் என்ன கொடுத்தீங்களோ அதான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. பட் ஆனால் அதோட அளவை வந்து கொஞ்சம் நீங்கள் கூட்டி கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். 10th to 12th மந்த் வந்து நம்ம சாப்பிட்ற உணவு வகைகள் எல்லாமே, பால், தயிர், மசிச்ச காய்கறிகள், வேக வச்சு மசித்த காய்கறிகள் இது மாதிரி எல்லாமே நம்ம குழந்தைக்கு நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க, ஓகேங்களா. டாக்டரை கன்சல்ட் பண்ணி 4th மந்த்லேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா. ஓரளவுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேங்க. நன்றி.